வணக்கம். நான் டாக்டர் கௌரி, கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், திருச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் எல்லோரும் தீபாவளி கொண்டாடிருப்பீங்க. நவம்பர் 4 அன்னைக்கு நவம்பர் அண்ணில் வந்து தீபாவளி மட்டும் வரல, இன்னொரு முக்கியமான ஒரு நாளும் வந்தது. குறிப்பாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கவனிக்க வேண்டியது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14th. நவம்பர் 14th சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது குழந்தைகள் தினம், நேருவோட பிறந்த நாள் அப்படின்னு ஞாபகம் வரும். பட் நவம்பர் 14th அன்னைக்கு தான் வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறது ஒன்று அனுசரிக்கப்படுது. வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறது உலக சர்க்கரை நோய் தினம். இந்த உலக சர்க்கரை நோய் தினம்ங்கிறது WHO-னால் நவம்பர் 14th அறிவிக்கப்பட்டு வருஷா வருஷம் ரெகுலராகவே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அனுசரிக்கப்படுது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இறப்புகள், நிறைய ஹார்ட் அட்டாக், நிறைய ஸ்ட்ரோக்கு மற்றும் காலுக்குண்டான புண்ணு வந்து ஆப்ரேட் பண்ணுற அந்த ரேட்டு பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் சுகர்னு தெரிஞ்ச போது சுகரை பற்றின விழிப்புணர்வு உலக மக்கள் எல்லாத்துக்குமே வரணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த உலக சர்க்கரை நோய் தினத்தை அனுசரிக்கிறாங்க. இதை வருஷம் வருஷம் ஒரு தீம் ஒன்று வச்சு தான் அதை நம்ம வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த வருஷத்து தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு டயபெட்டிஸ் கேர், இஃப் நாட் நவ் வென் அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு டயபெட்டிஸ் கேர் எல்லா மக்களையும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டருங்கிற யூடியூப் சேனலை நாங்கள் ஆரம்பித்தோம். இதோட முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பட்டி தொட்டி கிராமங்களில் கூட இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சர்க்கரை நோயை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும். சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், உடல் பருமன், ஏன்னா இதெல்லாம் தான் பல நோய்களுக்கும் ஆரம்ப ஸ்டேஜ். நம்ம இந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நல்லா பார்த்துக்கிட்டு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம்னா பெரிய நோய்கள்லேருந்தோ இல்லை நம்மளோட மரணத்திலேருந்து கூட நம்ம வந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கலாம். இப்போது நவம்பர் 14th வேர்ல்டு டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம போன வீடியோவில் பார்த்த லோ சுகர் சிம்டம்ஸ் அதோட கண்டினியூவேஷனாக அந்த லோ சுகர்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு. சரி, சுகர் பொறுத்த வரைக்கும் நம்ம காய்கறி கடையில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு தராசு, அந்த தராசு தாங்க சுகர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஹைப்பரும் போகக்கூடாது, ஹைப்போவும் போடக்கூடாது. அதாவது சுகர்ஸை ஹையாகவும் விடக்கூடாது, லோவாகவும் விடக்கூடாது. ஹையாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை விட லோவாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நிறைய பேர்த்துக்கு ஃபிட்ஸ் வந்துடும், சுயநினைவு இழந்து கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிடுவாங்கன்னு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ இந்த லோ சுகர்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான சிம்பிளான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 5 விஷயங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா குறித்த நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறது, சாப்பாடோ இல்லை ஸ்நாக்ஸ் எதாக இருந்தாலும் வயிறை காய போடாமல் கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி 9:18 டைமிங், அந்த டைமிங்கை மெயின்டைன் பண்ணி கரெக்டான முறையில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு லோ சுகர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. நம்பர் 2, டாக்டர்ஸ் கொடுத்த மாத்திரை மருந்துகளை அவங்க சொன்ன அறிவுரைப்படி கரெக்டான நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் லோ சுகர்ஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 8 மணிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் காலையில் மாத்திரையை போட்டிருப்பீங்க, திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துடுறாங்க, இல்லை ஏதோ சாமி கும்பிடணும், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்டதுக்கும் சாப்பிட்றதுக்கும் உண்டான கேப் அதிகமாகிட்டே இருந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம மறந்துட்டோம், வேறு ஏதோ ஒரு வேலையில் இருந்தோம் அப்படின்னோம்னா சுகர்ஸ் டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாத்திரை போட்ட 30 மினிட்ஸ்ல சுகர்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், மாத்திரை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிடுங்க, இல்லை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த டைமிங் கரெக்டாக பார்த்து மாத்திரை சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்லினாலும் லோ சுகர்ஸ் வந்துடும். ஸோ கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னம்னா ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு வாந்தி வர மாதிரி இருக்குது, வயிறு ஒரு உப்புசமாக இருக்குது, நான் சரியாக சாப்பிடல, யூஸ்வலாக வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடுவேன், இன்றைக்கி ஒரு 2 இட்லி தான் சாப்பிட முடிஞ்சுது, இல்லை ஒரு மாதிரி வயிற்று கலக்கி ஒரு 2-3 தடவை வயிற்றால் போயிடுச்சு, இல்லை உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது, சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு இருந்தால் கூட டாக்டர் சொன்ன மாத்திரையை நம்ம கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு மாத்திரைகளை எடுத்துக்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு உடல் நோய், எந்த ஒரு உபாதை எது வந்தாலும்
கட்டாயமாக சுகர் மாத்திரையோட அளவை நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மூணாவது. நாலாவது வந்து உடற்பயிற்சி சொன்னோம் இல்லையா, கட்டாயமாக நம்ம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியம்தான். பட் சில சூழ்நிலைகளில் வந்து மழை பெய்யும், இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால நம்ம எக்ஸசைஸ் செஞ்சுருக்க மாட்டோம். இன்னொன்று, இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறேன்னு போவாங்க, அது ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இல்லை திடீர்னு வீட்டில் நிறைய வேலை, பொங்கல் வேலை, தீபாவளி வேலை, நீ காலையில் ஃபுல்லாக நிறைய வேலை இருந்தது, அன்அக்கஸ்டம்டு ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக செஞ்சுருக்கவே மாட்டோம், அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம நிறைய வேலை செய்வோம். அந்த மாதிரி நிறைய வேலை செய்யும்போது சுகர்ஸ் டக்குன்னு குறையும். ஸோ உடற்பயிற்சிங்கிறது ஒரு நல்ல விஷயம் சுகரை குறைக்கிறதுக்கு. பட் அதுவே வந்து எதிர்பாராமல் செய்யக்கூடிய ஒரு அதிகப்படியான உடற்பயிற்சி. இப்போது சமயபுரம் நடந்து போனோம், இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷம், நிறைய எக்ஸசைஸ் இருந்தது அப்படின்னா மாத்திரைகளை ரொட்டீனாக போடும்போது டக்குன்னு லோ சுகர்ஸ் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம கவனித்து வச்சுக்கணும். ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு குளுக்கோமீட்டர் வீட்டில் வச்சுக்கிறது. சரி, நம்ம சுகர்ஸ் அதிகமாகுதா குறையுதான்னு தெரியறதுக்கு நமக்கு அவசியம் தேவை இந்த குளுக்கோமீட்டர். என்னடா வெட்டி செலவு, நிறைய பேர் நிஜமாக வாங்குறதே இல்லை. பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போதைக்கு நம்ம சுகரை செக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கட்டாயமாக இந்த லோ சுகர்ஸ் வரதை தடுக்க முடியும். நிறைய பேர்கிட்ட நம்ம பேஷண்ட்ஸ் நான் பேசும்போதே வந்து மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துக்குவாங்க, எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணிக்குவாங்க, பட் நீங்கள் லாஸ்ட்டாக சுகர் எப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா, அது இருக்கும் ஒரு 6 மாதம் இருக்குங்க டாக்டர், நான் நல்லா தானே இருக்கேன், நான் செக் பண்ணிக்கல அப்படிம்பாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம நல்லாவே இருந்தால் கூட நம்மளோட சுகர் அளவு எவ்வளோங்கிறத அடிக்கடி செக் பண்ணி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆக்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா லோ சுகர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ நான் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுறேன், சுகர்ஸ் லோவாகாமல் தடுக்கிறதுக்குண்டான 5 முக்கியமான விஷயங்கள். 1, நேரத்துக்கு சாப்பிட்றது. 2, கொடுத்த மாத்திரைகளை கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது. 3, ஏதாவது உடம்புக்கு முடியல, சரியாக சாப்பிடல அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகளை குறைச்சிக்கிறது. இன்னொன்று, உடற்பயிற்சி, அதிகப்படியான உடற்பயிற்சி அன்றைக்கி செஞ்சோம் அப்படின்னம்னா சுகர்ஸை செக் பண்ணிவிட்டு மாத்திரைகளை குறைச்சிக்கிறது நல்லது. 5, எல்லாத்துக்கிட்டேயும் குளுக்கோமீட்டர் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம எத்தனையோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வச்சுருக்கிறோம், செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், டேப்லெட் வச்சுருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குளுக்கோமீட்டர் வச்சுக்கிட்டு நம்மளோட சுகரோட அளவை அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம லோ சுகர்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சுகரை குறிச்சின இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர். வணக்கம்.